உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் ராஜா பேசுகிறேன். மிருகங்களுக்கு கலர்ஸ் தெரியுமா? சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வளர்க்குற செல்ல பிராணிகள்கிட்ட இந்த கலர் நல்லாயிருக்கா, அந்த கலர் நல்லாயிருக்கா அப்படி கேட்குற அளவுக்கு போயிடுறாங்க. மிருகங்களுக்கு கலர் தெரியுமா? நாய்களுக்கு கலர்ஸ் தெரியவே தெரியாது, அது கலர் பிளைண்டு. அதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். அதுக்கு பச்சை சோப்பு ஒன்றும் தெரியாதுங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். அதுக்கு நிறக்குருடு. அதே போல தான் பூனைகளுக்கும் கலர்ஸ் தெரியாது. சரி, மற்ற மிருகங்களுக்கெல்லாம் எப்படி? மாடுகளுக்கும் கலர்ஸ் தெரியாது, குரங்குகளுக்கு தெரியும். நம்மளுடைய சொந்தக்காரங்க தானே, அதனால் அதுங்களுக்கெல்லாம் தெரியும். தேனீக்களுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தெரிகிற மாதிரி அதுக்கு தெரிகிறது கிடையாது. தேனீகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இப்போ ரெட் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் பழுப்பு கலரில் அதுக்கு தெரியும். அதே போல் நமக்கு தெரியாத அல்ட்ரா வயலட் அதுக்கு தெரியும். ஆனால் பொதுவாக ஏகப்பட்ட விலங்குகளுக்கு கலர்ஸ் தெரியாது அப்படின்னு பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன் விலங்குகளுக்கெல்லாம் கலர்ஸ் தெரியறதில்ல, நமக்கு தெரியுதே, அதுங்களுக்கு தெரிய வேண்டாமா? இவ்வளவு ஏங்க, குரங்குக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியல, நாய்க்கு தெரியலன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய உண்மையை அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எந்த விலங்குகளுக்கெல்லாம் கலர்ஸ் தெரியலையோ அதோடைய முன்னோர்கள் இரவு நேரத்தில் வாழ்ந்தவங்க. அதாவது இரவு நேரத்தில் அவங்க உணவு தேடி இருக்கிறாங்க. அதாவது நாய்களுடைய முன்னோர்கள் நாய்கள் தான். அந்த நாய்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, இரவு நேரத்தில் உணவு தேடி இருக்கு, வேட்டையாடி இருக்கு, சாப்பிட்ருக்கு. பகல் நேரத்தில் அது உணவு தேடலில் ஈடுபடலை. அதனால தான் நிறங்களை பார்ப்பதற்கான திறமை அவற்றிடம் இல்லாமலே போயிடுச்சு. அப்போ நாம் எதை பயன்படுத்தலையோ அது நம்மளை விட்டு போயிடும். ஒரு கையை பயன்படுத்துகிறத மனித இனம் நிப்பாட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு கை இருக்குல்ல, ரெண்டு கை எதுக்கு, ஒரு கையையே நாம் பயன்படுத்தோம் அப்படின்னு ஏகப்பட்ட ஆண்டுகள் அப்படியே ஒரு கையை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்குன்னு, இன்னொரு கை பிறகு வரக்கூடிய சந்ததியினருக்கு இல்லாமலே போயிடும். இதுதாங்க பரிணாம தத்துவத்துடைய ஆச்சரியமான உண்மை. அப்போது விலங்குகளில் பல விலங்குகளுக்கு கலர்ஸ் தெரியலைன்னு அதுக்கு காரணம், அந்த கலர்ஸ் தெரிகிறது அவசியம் இல்லைங்கிறதுனால தான்.